நிறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய அட்டெண்ட் பண்ணியும் நிறைய ரிஜெக்ட்டும் ஆயிருக்கேன். பயந்து. வணக்கம் சஞ்சனா அவர்களே. வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ சோ மச். கண்டிப்பா உங்களோட படங்களை பத்தி தான் பேசலாம் போறோம். ஓகே. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கேட்கணும்னு எப்பவுமே தோணுங்க. ஒரு படத்துல நம்ம நடிச்சிருக்கோம்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் தியேட்டர்ல உட்கார வச்சு சந்தோஷமா பார்ப்போம், சீன் போட்டே பார்ப்போம், ரெண்டுமே நடக்கும். இப்போ தியேட்டர்ஸ் எல்லாம் ஆட் போடுறாங்கல்ல, எனக்காவது உங்களுக்கே தெரியாம உங்க ஆட்ஸ் தியேட்டர்ல வந்திருக்கா? ஆ, நிறைய தடவை வந்திருக்கு. லைக் என்இசி ஜுவல்லர்ஸுக்கு ஆட் பண்ணேன். ஸோ எனக்கு அதை ஆட்ஸில் அங்கே தியேட்டரில் ப்ளே பண்ண போகிறாங்கன்ட்டு அந்த டிரெக்டர் என்கிட்ட சொல்லவே இல்லை. தெரி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில், தீபாவளி அக்டோபர் நவம்பர் அந்த மந்த்ஸில். ஸோ அப்போ வந்து தியேட்டர் போயிருக்கும்போது இன்டர்வல் அப்போ அந்த ஆட் ப்ளே பண்ணாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே எல்லோரும் இருந்தாங்க. நானே ஷாக் ஆகிட்டு போய் இந்த ஆட் ப்ளே பண்ண போகிறாங்க எனக்கே தெரியல. சார் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கிட்டா கத்துறீங்க, லைக் விஜய் சாரே ஸ்க்ரீனில் வரல, நீங்கள் யாருக்கிட்டா கத்துறீங்க, அந்த மாதிரி நிறையா லைக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் காசு கொடுத்து நீங்களே அனுப்பிச்சு வச்சுருங்க, என் ஆடு போட்டு பார்த்துருங்க அப்படின்னு. ஆமாம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்களுக்கு நானே வீடியோ எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஆட் வருது, நானே ப்ரொமோட் பண்ணியிருப்பேன் சும்மா ஜாலியாக. டிவியில் வரும்போதும் நடந்திருக்கு, எனக்கே தெரியும். அவங்க சொல்ல மாட்டாங்க ஆட் எப்போ ப்ளே பண்ண போகிறாங்க, நானே தான் ஃபாலோ அப் பண்ணுவேன் இந்த மாதிரி எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க பண்ணுவோன்னு சொல்லிட்டு சும்மா லைக் சேனல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்போது திடீர்னு நம்ம மூஞ்சி வரும், இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்கேன், ஓ நம்ம மூஞ்சி தான், ஓகே அந்த மாதிரி நம்மளாக பண்ணோம், நம்மளாக பண்ணோம் யா அந்த ஃபீல்டில். நிறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய அட்டன் பண்ணியும் நிறைய ரிஜெக்ட்டும் ஆயிருக்கேன் நான். ஆக்சுவலி துப்பாக்கி வந்துட்டு ஆட்ஸுக்கு நான் முன்னாடியே பண்ணேன். ஃபுல்லாக நான் ஆட்ஸ் குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி நான் துப்பாக்கியில் அந்த ரோல் நான் பண்ணிட்டேன். அதை பார்த்து தான் நிறைய ஆட் ஆஃபரே வந்தது. துப்பாக்கி வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு எனக்கு, ஆட்ஸ் பெரிய பெரிய ஆட்ஸ் எல்லாம் பண்ணேன். ஸோ அது பார்த்துட்டு அந்த டூ செகண்ட் சிஸ்டர் வந்துட்டு எனக்கு நான் முருகதா சார் நான் கேட்கவே இல்லை, எவ்வளோ சீன்ஸ் இருக்க போகுது எதுவுமே நான் கேட்கல. விஜய் சார் பேர் கேட்ட உடனே நான் டப்புன்னு ஓகே சொல்லிட்டேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஒரு பெரிய விஷயம், பிகாஸ் அதுதான் என்னோடய ஃபஸ்ட் பிக் ப்ராஜெக்ட் என் லைஃப்லேயே என் கெரியர்லேயே. ரெண்டு பேரோட ஆடிஷன் ப்ராசஸ் பற்றி எனக்கு தெரியணும். ஓகே. ஒன்று டேரக்டர் ஏஆர் முருகதாஸ், இன்னொன்று மிஸ்டர் கௌதம் வாசுதேவ் மேடம். எஸ். ஸோ முருகதா சார் வந்து ரெண்டு பேருமே ஆக்சுவலி அவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் தான் என்ன ஆடிஷன் பண்ணாங்க. ஸோ இப்போ முருகதா சார்னால் ஃபுல் ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன் ரிலேட்டடாக இருக்கும் அவங்களோட ஃபிலிம் ஜானர்ஸ் எல்லாம். ஸோ முருகதா நான் ஃபஸ்ட்டு துப்பாக்கி எப்படி ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. துப்பாக்கி வந்துட்டு ஒரு காஸ்டிங் ஏஜென்ட் மூலியமாக எனக்கு வந்தது. அண்ட் அம்மாவை நிறைய பேருக்கு நல்லா தெரியும், பிகாஸ் அம்மா ஆல்சோ இஸ் யூனோ ஆக்ட்ரஸ், நிறையா அம்மா ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க ஃபிலிம்ஸில். ஸோ அதனால் வந்துட்டு அம்மா கேட்டாங்க உங்கள் டாட்டரோட ஃபோட்டோ அனுப்புங்கன்னு. சரி, அம்மா அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாங்க முருகதாஸ் சாரோட ஆஃபீஸுக்கு. அங்கே போயிருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது ஒரு அந்த உங்களுக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்கா, நான் வந்துட்டு மெரூன் கலரில் டாப்ஸ் வாங்கிட்டேன் சைடில் எம்ப்ராய்டரி ஆஃப் ஷோல்டர், அதோ மறந்துருக்கேன், நானே மறந்துட்டேன். ஸோ அந்த சீன் தான் நான் ஆடிஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ எனக்கு புரியவே, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த சீன் ஒரு ரொம்ப சீரியஸான சீனு, விஜய் சார் வந்து சண்டை இது கூட கோ ஃபைட் வித் வில்லன், நீங்கள் வந்துட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி காமெடி பண்ணுன்னு. அது ஐயோ ஓகே சரி பரவாயில்ல பண்ணிட்டோம் அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டாங்க. அவங்க முருகதா சார் ரொம்ப லைக் அவங்களே லைக் நடிச்சு காமிப்பாங்க, அவங்க டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் போகிறாங்க. எக்ஸாக்ட் அவங்க சொல்கிற எக்ஸ்பிரஷன் நீங்கள் அப்படியே டிட்டோவாக பண்ணணும், அதை பண்ணுற வரைக்கும் விடவே மாட்டாங்க, லைக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வித் திங் வித் கௌதம் சார் இஸ் ஹீ வாண்ட்ஸ் யூ டு பி யுவர் செல்ஃப், லைக் அந்த ப்ரிசிஷன் எல்லாமே ஹீ வாண்ட்ஸ் யூ டு பி யுவர் செல்ஃப். உனக்கு என்ன நேச்சுரலாக உன் எக்ஸ்ப்ரெஷன் என்ன வருதோ என்ன எமோஷன்ஸ் வருதோ நீங்கள் அதே பண்ணுங்கள். அந்த ரொம்ப லைக் என்ன எப்படி சொல்கிறது, இப்போது ப்ரிசிஷன் இருந்தால் கூட வந்துட்டு அவங்க சர்டன் டிரெக்டர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் அவங்களுக்கு பர்டிகுலராக எப்படி வேணும்ன்ற அந்த மைண்டில் இருக்கும் இல்லையா. ஸோ கௌதம் சார் வந்துட்டு உனக்கு எது கம்ஃபர்டபுளாக வருதோ நீ அதே பண்ணு, அங்கே அசிஸ்டன்ட் டிரெக்டர் சொன்னாங்க. ஸோ அப்போ அப்புறமா வந்துட்டு இங்கங்கே ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, பட் உன்னோட பர்சனாலிட்டி அங்கே தெரியும் ஸ்க்ரீனில். முருகதா சார் இஸ் லைக் வெரி லைக் ப்ரிசைஸ், திஸ் இஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் யூ ஷுட் ஷோ ஆன் ஸ்க்ரீன், அண்ட் தட் வில் ஆல்சோ பிரிங் அவுட் யுவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் இவன் மோர். நீங்கள் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ப்ரிசிஷன் இருந்தால் கூட இஸ் இம்பார்ட்டன்ட், அப்படியே நேச்சுரலாக இருக்கிறது கூட இஸ் இம்பார்ட்டன்ட். சார் ரெண்டுமே பிளெண்ட் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண மாதிரி ஒரு யா சூப்பர் சூப்பர் ஃபன் யா. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இல்லை எக்ஸைட்டிங் இல்லை ரொம்ப பயந்து போன ஆடிஷன் ஆயிடுங்க. பயந்து போன ஆடிஷன் மூணு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங் பயந்து போனேன். ஓகே, எது வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, பயந்து போன ஆடிஷன் துப்பாக்கி.
ஐயோ விஜய் சார் பிக் பேனர் மூவி, ஸோ வெரி நர்வஸ். இன்ட்ரெஸ்டிங் வந்துட்டு சிந்தால் சிந்தால் ஆடிஷன் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் தென் செவன் அப் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங். டயலாக்ஸ் இல்லாமல் டயலாக்ஸ் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க? டயலாக் டெலிவரி இல்லாமல் ஏதாவது ஆடிஷன் நடந்திருக்காங்க? ஆ, நடந்திருக்கு. மோர் தென் டைலாக்ஸ் வந்துட்டு அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் தான் தேடுறாங்க நிறைய. இப்போ ஆர்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், நீங்கள் எப்படி எமோட் பண்ணுறீங்க, ஹவு நேச்சுரல் யூ ஆர், உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அட் த சேம் டைம் அதை வச்சே அவங்க வந்து நிறைய லைக் டெவலப் பண்ண பார்ப்பாங்க. ஸோ வித்தவுட் ஆக்சுவலி டைலாக் எமோட்டிங் ஜஸ்ட் வித் யுவர் ஃபேஸ் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அதான் நிறையா டேக் போயிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ யா, தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்களே ஃபஸ்ட் ஒரு ஆஃபர் கிடைச்சோன்னு இனிமேல் தங்கச்சியெல்லாம் பண்ணது, அண்ணா ஹீரோயினா மட்டுமே பண்ணு. ஐயோ, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆமாம், என்ன பண்ணுவீங்க அப்போல்லாம்? இல்லை, லைக் இப்போதைக்கு பரவாயில்ல, இப்படியே போயிட்டுருக்கு, நான் கண்டினியூ பண்ணுறேன், ஏதாவது வந்துச்சுன்னா அப்புறமா நான் யோசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிளேம் பண்ணுறலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, லீடாக இருக்கணும், எஸ் ஹீரோவாக இருக்கணும், ஹீரோயினாக இருக்கணும். கண்டிப்பாக, யா கண்டிப்பாக. எனக்கு என்னென்னா, ஆக்டிங் இஸ் அ பேஷன் ஃபார் மீ. நான் வந்து இதில் என்டர் ஆன போதும் கூட வந்துட்டு நான் ஒரு பெரிய ஹீரோவன், டாப் ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி எந்த மாதிரியும் பிளான்ஸ் கிடையாது. ஹேஷ்டாக் எதுவுமே வேணாம். நான் வந்து ஓகே, ஒரு நல்ல பேஷன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா நடிக்கிறேன்ட்டு, அதை நம்ம டெவலப் பண்ணிப்போம், அதை நம்ம க்ரூம் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு இதில் என்டர் ஆகினேன். ஸோ என்டர் ஆகும்போது இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஆப்வியஸாக அந்த இது இருக்கும், லைக் ஓகே நம்மளுக்கு அந்த டேலண்ட் இருக்கும்போது வை நாட் யூனோ டூ சம்திங் பிக். பட் இப்போதுக்கு சின்ஸ் ஆல் திஸ் இஸ் கோயிங் வெல், நான் இதுவே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு. நம்ம ஒன்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படிலாம் வருது, எந்த மூலியமாலாம் வருது? ஏன்னா இப்போ ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எந்தெந்த மூலியமாலாம் நம்மளால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே கவி வச்சுக்க முடியும்? இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்னா மீம்ஸ் மூலமா. சத்தியமா யாரோ ஒருத்தர் மீம் பார்த்து தான் நான் காண்டாக்ட் பண்ணாங்க மீம் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்துட்டு மீம்ஸ், முன்னாடி வந்துட்டு லைக் சில கேரக்டர்ஸ் எல்லாம் நான் உண்மையாகவே ரொம்ப சின்ன கேரக்டர், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ரோல்லாம் ரெஜிஸ்டர் ஆகும், எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி எனக்கு கூப்பிடுவாங்க, சத்தியமாக நினச்சே பார்க்கல. அது எப்படி வந்து இப்போ கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் பெரிய ஹீரோ இருக்கும்போது, விஜய் சார் இருக்கும்போது, லைக் சிம்பு எல்லாமே இருக்கும்போது அவங்கள தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க, எங்களெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஓகே ஒரு பெரிய ஆக்டர் கூட ஒர்க் பண்ற அந்த இதுல தான் நம்ம போவோம். இல்ல அங்க தான் ரவுண்ட் போட்டு மீம்ஸ் போறோம். சோ மேபி அந்த தெரியல, அந்த எம்ப்ராய்டரி டயலாக் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஸோ லைக் அது அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, ஓகே ஃபைன், சரி இதெல்லாம் கூட நோட்டீஸ் பண்றாங்க. ஸோ மேபி ரெண்டு மூணு மூவி அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம பண்ணி பார்க்கலான்னு நானும் பண்ணேன். ஸோ அதை வச்சு அப்படியே ஐ திங்க் மார்க்கெட்டே தானாவே வந்தது எனக்கு. ஸோ டிஜிட்டல் மீடியா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், வெரி பிக் ரோல். யா அப்சல்யூட்லி. கஷ்டப்பட்டு ஆக்டிவா இருக்கீங்களா ஃபேஸ்புக் ட்விட்டர்? ஆ, எனக்கு பிடிக்கும், லைக் பிடிக்கும், அதனால ஆக்டிவ். இல்ல நான் எப்படி கேக்க வரேன்னா, இதுல இருந்து ஆப்பர்சூனிட்டிஸ் வருது. ஆ, அந்த இது இருக்கு எனக்கு. பட் லைக் அப்பப்போ ஒரு போஸ்ட், ஒரு ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவேன். இப்போ தான் ஆக்சுவலி ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயர் தான் நான் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கேன். பிகாஸ் நிறைய ரெண்டு மூணு ஆஃபர் வந்தது அது மூலயமா. சரி ஓகே, நம்ம இன்னும் போஸ்ட் பண்ணால் வரோம், அது இது இருக்குது. பட் எல்லா வாட்டியும் கிடையாது, அது வந்து லக் தான் உண்மையாகவே சொல்லும் போனால். ஸோ முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது, வாலு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள உங்களை எத்தனை வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய மீம்ஸ் அமைச்சு கிண்டெல்லாம் பண்ணாங்க, எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி வச்சுருப்பீங்கல்ல? ஆமாம், அது வந்துட்டு யா அது 4 வருஷம் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே. ஸோ யா நிறைய டைம் ஆயிடுச்சு. நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன், அது ரிலீஸ் ஆகும்போது நான் காலேஜ் முடிச்சு அப்போ வேலையில் அப்போ தான் என்டர் ஆகிட்டு இருந்தேன். ஸோ யா நான் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அப்புறம் ஃபைனலாக ரிலீஸ் ஆன உடனே ஓகே ஓகே சரி சரி இந்த படமாக தான் 4 வருஷம் ஆயிடுச்சா, அப்படிலே ஆமாம் இந்த படம் தான் அப்படியே. படத்தில் பேசும்போது ஒரு கேரக்டர் எஸ் கூடவே இருப்பாங்க, அவங்கள பற்றி பேசுவோம், அவங்கள எமோஷன்ஸ் பற்றி பேசுவோம், இல்லை உங்களோட கேரக்டர்ஸ் உங்களோட எமோஷன்ஸ் பற்றி பேசுவோம். பட் ப்ராடக்டோட ஆட்ஸில் நடிக்கும்போது, கமர்ஷியல்ஸ் நடிக்கும்போது அந்த ப்ராடக்டை பற்றி பேசணும் இல்லையா? கண்டிப்பாக. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு எமோஷன் இருக்குன்ற நம்பி பேசுவீங்களா? அது எப்படி இது? அது அது மீன் நம்மளாட்டி கூட அது நம்புற மாதிரி நம்ம காட்டணும் இல்லை, அதான் நம்மளோட வேலை. இல்லை ஏன் கேட்குறேன்னா, ஹீரோ இன்ட்ரோ டைலாகை விட இப்போல்லாம் எல்லா ஆட்ஸையும் ப்ராடக்ட்டுக்கான டைலாக் ஒரு ஹைப் கொடுக்குறாங்க பாருங்க, அது செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஹைப் கொடுத்துருக்கீங்களா? ஆ, கொடுத்துருக்கேனே, நிறைய கொடுத்துருக்கேனே. யா, ஒரு டீ ஆட் பண்ணேன், அதில் தான் நான் பயங்கர ஹைப்பெல்லாம் கொடுத்துருக்கேன். அப்படியா? அந்த ஹீரோ இன்டர்வியூ சொல்லுங்கள். ஐயோ, ஓகே. ஸோ ஒரு டீ கப் இருக்கும், இப்படி இந்த டீயை குடிச்சிட்ருப்பேன். ஆக்சுவலி எனக்கு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு டீயே பிடிக்காது, ஆனால் வந்துட்டு நான் டீ குடிச்சிட்ருப்பேன் அந்த ஆடில். எல்லா கிரிக்கெட் மேட்சும் டிவியில் பார்த்துட்டு திடீர்னு நம்ம ஊரில் மேட்ச் பார்க்க டிக்கெட் கிடைக்கும், அதுவும் நம்ம ஃபேவரட் பிளேயர் விளையாடுறப்போ அந்த சிக்ஸர் நேரில் பார்க்குறப்போ ஒரு ஃபீலிங் வருமே,
புரியலையா? சில விஷயங்கள் சொன்னால் புரியாது, ஆனால் சுவைத்தால் மறக்காது. குடிக்க மாட்டீங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாலேயே எனக்கு தெரிஞ்சு அதிகமா ஒரு ஆக்டர் ஆட் பண்றாரு அப்படின்னா அது வந்து எஸ்ஆர்கே, கிங் கான், ஷாருக் கான் தான் இல்லையா? அவர்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப புதுசா ஃபேஸ் பண்ணீங்க கமர்ஷியல்ஸ் பண்ணும் போது அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, பிஸ்கெட்டை எல்லாருமே சும்மா தான் சாப்பிடுவாங்க, பிஸ்கெட் எல்லாரும் இப்படிதான் சாப்பிடுவாங்க. ஆனா அங்கேருந்து ஒரு டைரக்டர் வருவாரு, டைரக்டர் வந்து அப்படியே அந்த பிஸ்கெட்டை சாப்பிடுறீங்க சார், பிஸ்கெட்டை சாப்பிடும் போது அப்படியே உணர்வு பூர்வமாக ரசித்து ருசி சாப்பிட்றீங்க சார், கடைசியில் எப்படியா இருந்தாலும் பிஸ்கெட்டை சாப்பிட தான் போகிறோம். ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்திருக்கா? ஆ, வந்திருக்கு. எதை வந்து நீங்கள் அப்படியே உணர்வு பூர்வமாக ரசித்து ருசித்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆட் பண்ணும்போது லைக் அந்த ஃபீஸ் நிறையா இருக்கும்ல கூல்ட்ரிங்க்ஸில், ஸோ அதை வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு நான் ரொம்ப பெரிய சிப் எடுத்துட்டேன், ஸோ மூக்கு கேறிடுச்சு. ஸோ அவங்க நினச்சாங்க நான் ஆக்ஷன் அதை பண்ணுறேன், நம்மளுக்கு இல்லை இல்லை அது வந்துட்டு லைக் ரொம்ப மூக்கு கேறிடுச்சு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ஹீட்டில் வந்துட்டு இந்த இது குடித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படியே உங்கள் அந்த ஸ்வெட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போயிடும், அந்த ஃபீலில் நீங்கள் குடிக்கணும். சரி சரி ஓகே அதே நினச்சிட்டு அப்புறமா தான். ஸோ அந்த மாதிரி நிறையா லைக் இன்சிடென்ட்ஸ் நடந்து லைக் வேறு ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு சோப் பிராண்டோ இல்லை வந்துட்டு ஒரு ஹேர் வாஷ் பவுடரோ அதுக்கெல்லாம் நிறையா எக்ஸ்பிளைன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹேர் வாஷ் பவுடர் இருக்குன்னா, ஹேர் வாஷ் பவுடர்னா இப்போ வந்துட்டு நீங்கள் தொட்டாலே அந்த சில்கி ஸ்மூத் ஃபீலிங் அது நல்லா ஃபீல் ஆகும். லைக் உங்கள் நார்மல் ஹேரோட இது போட்டிங்கன்னா அப்படியே அந்த நீங்கள் காலில் ஏஞ்சிட்டு லைக் யூனோ விண்ட் உங்கள் மூஞ்சியில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ யூனோ அந்த அந்த மாதிரி லைக் கண்ணிலேயே வரணும், அது வந்து உங்களுக்கு அந்த யூனோ அந்த போட்ட உடனே உங்களுக்கு அப்படியே ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலிங் வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறையா நடந்துருக்கு, இது எதுவுமே நடக்காமல் நடந்த மாதிரி நடிக்கணும். ஆமாம், யாஸ். ஆமாங்க, கௌதம் மேனன் அவர்களுடைய ஆடிஷன் பற்றி பேசணும். ENPT-ல நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், எனக்கு ஒரே ஒரு கேள்வி தானே, இப்போ எப்படி கேட்டாலும் எல்லாருமே கேரக்டர் ரிவீல் பண்ண முடியாது, படம் வந்த பிறகு பார்த்துக்கணும்னு சொல்லிடுவீங்க, அது எனக்கு தேவை, அப்புறம் பார்த்துக்கலாம். பட் ஏஒஎம் பார்த்தேன் நான், அச்சம் என்பது மன மேடம் பார்த்தேன், பார்த்த பிறகு தள்ளி போகாதே பாட்டு ப்ளேஸ் பண்ண விதத்தை பற்றி ஒரு 1 week அப்புறம் இன்டர்வியூ பண்ணும்போது கௌதம் வாசு மேனன்ட்டே கேட்டேன் நான், அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார்னா, ஐ மீன் வெரி ஃப்ராங்க் ஹியர், எனக்கு படம் பார்க்கும்போது அந்த பாட்டு கொடுத்த இம்பாக்டை விட அவர் சிச்சுவேஷன் சொல்லும்போது செமையாக இருந்துச்சு. அவர் சொல்கிறார் அப்படியே ட்வர்லிங், இட் இஸ் ஃபேண்டசி, அங்கே வந்து அவங்க செம ஹாப்பியாக இருக்காங்க, பட் ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை அப்படின்னு பெருசாக ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அவர் பேசுகிறார். நான் பார்த்துட்டே இருக்கேன், பல கேள்வியெல்லாம் மறந்துருச்சேன். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். உங்களோட கேரக்டர் ஸ்கெட்சை இல்லை உங்களோட கேரக்டரை இல்லை ஏதோ ஒரு சீக்வன்ஸை உங்கள்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? இதே ஃபீல்டு தான். ஸோ நான் அங்கே அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணணுன்னு மறந்துட்டேன், அவரே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஐம் லைக் வாவ் ஓகே, இந்த அளவுக்குலாம் நம்மளெல்லாம் நடிக்க முடியாது, பிகாஸ் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். லைக் நிஜமாகவே அந்த கேரக்டருக்குள்ளே போய் லைக் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ உங்களுக்கே அந்த கேரக்டர் எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் என்குள்ளேயே லைக் வந்துட்டு லைக் ஓகே நான் எப்படியாச்சும் யூனோ இந்த அட்லீஸ்ட் லைக் இஃப் நாட் 80% அட்லீஸ்ட் 50% ஐ ஷுட் ட்ரை டு யூனோ ஆக்ட் திஸ் வே. ஸோ ரொம்ப லைக் ஒரு லென்த்தியான டைலாக் கூட இருந்தது எனக்கு படத்தில். ஸோ அது வந்துட்டு அவர் லைக் 5 minutes லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார், நீங்கள் இப்படி பண்ணணும், இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எனக்கு வேணும், லைக் யூனோ லைக் ஹீ ஆக்சுவலி ஷோட் மீ, ஈவன் தோ மை ரோல் இஸ் வெரி ஸ்மால், அந்த சின்ன கேரக்டர் இருந்தால் கூட வந்துட்டு அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை போர்ட்ரே பண்ணணும்னு அவர் பார்க்குறாரு. சம்திங் வெரி அட்மயரபிள் அபவுட் ஹிம் தட் வே. எனக்கு ஒரு க்ளோஸ் அப் இது இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ ஹோப்ஃபுல்லி இருக்கட்டும். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, லைக் ஒரு சீன் இருக்குது லைக் என் ஃபேஸ் ஃபோக்கஸில் வச்சுட்டு என் ஃபேஸ் தான் லைக் என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்க்ரீன்ல தெரிய போகிறீங்க நினைக்கிறேன், டச் வுட் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பிகாஸ் அது ரொம்ப அந்த சீன் தான் எனக்கு லைக் ரொம்ப லைக் ஐ திங்க் என் 4 படத்தில் வந்து அதான் ரொம்ப பெரிய டைலாக் என் 4 மூவிஸில், அந்த சான்ஸ் கொடுத்ததே வந்து கௌதம் சார்னால தான். அந்த ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் சார், ஓகே ஃபைன் ஐ ஹாவ் டு அட்லீஸ்ட் மேட்ச் 50% டு வாட் ஹீ இஸ் டூயிங். ஸோ யா, ஒரு டேரக்டர் உங்களை ஒரு ரோல் சூஸ் பண்ணுறாருன்னா அதுவே ஒரு சக்ஸஸ் தான், நமக்கு அதுவே ஒரு சக்ஸஸ் தான் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ். ஆனால் யாராவது காரணம் சொல்லியிருக்காங்களா ஸ்பெசிஃபிக்காக, அது இன்னும் ஒரு பூஸ்டாக இருக்கணும்? கௌதம் சார் ஃபர்ஸ்ட் பர்சன் டெல் மீ வாஸ் கௌதம் சார்.
பிகாஸ் இந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லென்த்தி டயலாக் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னார் என்கிட்ட, வி வாண்டட் குட் ஆக்டர்ஸ் டு டூ திஸ் பார்ட்ஸ். நான் அங்கேயே ஆஃப் ஆகிட்டேன், வாவ் என்ன நினச்சிட்டு இந்த டைலாக் கொடுத்துருக்காருன்ட்டு. ஸோ அங்கே வந்து என் டென்ஷன் லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் 100 போயிடுச்சு. ஐயோ எப்படியாச்சும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும், somehow we should look convincing on screen. So avadan sonnaru, so that was something that, like, you know, something I'll never forget in my life. Yeah, super. Yeah, acting, modeling, tv ad commercials, idella oru pakkam irundhalum ennikada oru yosana vandiruka ena ellarthu nam solli ketirukom sutti irukom ellarume solite irupanga indha industry vandu romba volatile industry, insecure feel irukum. Correct, ellarume solranga romba periya aalna solranga andha mari insecure feel vandu edha backup plan ready panni vechirukingala? இப்போ தான் ஒரு புது க்ளோதிங் லைன் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ரைட் நவ் இட்ஸ் என்டையர்லி ஆன்லைன். இட்ஸ் கால் சாட்டர் ஃபாக்ஸ். ஆமாம். ஸோ இது வந்துட்டு ஆன்லைன் வெப்சைட், க்ளோதிங் வெப்சைட். இப்போதைக்கு விமென்ஸ் கலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் மென்ஸுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணலான். யா, ஐ டிசைன் மை ஓன் க்ளோத்ஸ். யா, நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ சாட்டர் ஃபாக்ஸ் என்ன பண்ணுவீங்க? இப்போ அதனால தான் எங்கள் அம்மாவை நான் பார்ட்னராக வச்சுருக்கேன் அங்கே கூட வந்து. ஸோ ஏதாவது லைக் பிஸி ஆகிட்டேன்னா அம்மா ஹேண்டில் பண்ணலாம். அம்மா ஒரு குருபாய், குட்டி குருபாய் இருக்காரு. எஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. 700,000 பேருக்கு நன்றி. 700,000 பேர் எங்களுடைய யூடியூப் சேனலான பிஎன்எஸ் டிவிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தான் எங்களால் குவாலிட்டி வீடியோஸ் டெலிவர் பண்ண முடியுது. எங்களால் தைரியமாக ஓகேப்பா நம்ம எதாவது எஃபர்ட் போட்டால் பார்த்து மதித்து கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வீடியோ பண்ண முடியுது. அந்த நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ எதுக்கு செல்வேந்தர் ஒரு 4 இங்கே உட்கார வச்சு வணக்கம் வைக்க வச்சுருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து பியாண்ட் மாத்தி யோசி வித் மாதேவன் நான் ஒரு ஷோ பண்ணுறோம், எப்படி மிஸ்டர் ஆஷிக் ஹுசைன் தி அன்டைல்டு ஷோ ஒரு ஷோ பண்ணுறாரோ, எப்படி கீச்சுகள்னு ருக்ஷாந்த் ஒரு ஷோ பண்ணுறாரோ, எப்படி மடை திறந்துன்னு ஆவுடையப்பன் ஒரு ஷோ பண்ணுறாரோ, இப்போலேருந்து மிஸ்டர் செல்வேந்திரன் போட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஷோ பண்ண போகிறார். அந்த ஷோவை நாங்கள் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்படி எங்களெல்லாம் இதெல்லாம் நல்லாயிருக்கு, இதெல்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ண நல்லா இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸில் கிழிக்கினு கிழிச்சு இம்ப்ரூவைஸ் பண்ண வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இவரும் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ண வைக்கணும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். சரி, பேசுங்க. ஸோ போட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த விஷயத்தையும் சொல்லுங்கள், பிடிக்காத விஷயத்தையும் சொல்லுங்கள். இந்த விஷயம் நல்லா இருக்குது, இந்த விஷயம் நல்லா இல்லை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷோவில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.